ஏற்கனவே நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கே, விஜய்க்கு என்ன ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நடிகர் விஜயை பொறுத்தவரையில வியாபார ரீதியாகவும் சரி, அவருடைய அந்த பாப்புலாரிட்டி ரீதியாகவும் சரி, இன்னைக்கு ஒரு நம்பர் ஒன் நடிகராக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர் தான் இருக்கார் அப்படின்றத எல்லாருமே ஒத்துப்பாங்க. அப்போ 2026 தமிழ்நாட்டுடைய கள அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உதயநிதி வெர்சஸ் விஜயா, இல்லை விஜய் வெர்சஸ் ஜெயலலிதா, கலைஞர்கிட்ட ஒர்க் பண்ண நிறைய மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்டான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட நிறைய கலந்து பேசுறாரு. இதுல யாருடைய ரூட்ல விஜய் தன்னுடைய அரசியல் கட்டமைப்பை உருவாக்குறாரு, தொண்டர்களை எப்படி வழி நடத்துறாரு, அவருடைய அரசியல் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, அவர் நிச்சயமா வந்து ரஜினியையோ இல்ல கமலையோ இல்ல விஜயகாந்தையோ, இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறது எம்ஜிஆர் ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ் தான் பார்க்குறாரு. ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. விஜய் டார்கெட் பண்ணக்கூடிய வாக்காளர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் சில வாரங்களில் விஜய் தன்னுடைய 49வது பிறந்த நாளை கொண்டாட போகிறாரு. அடுத்த வருஷம் 24 அவர் 50வது அகவையில் அடி எடுத்து வைக்க போகிறாரு. அவர் இனிமேல் வந்து யங்ஸ்டர் கிடையாது, ஆனாலும் யங்ஸ்டர்ஸை அதிகமாக புல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கார் அப்படின்னா அது விஜய் மட்டும்தான். இப்போது இந்த சூழ்நிலையில் அவர் அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற பேச்செல்லாம் தொடர்ந்து சமீப காலமாக ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை அவர் அப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னா இந்நேரத்துக்கு அவர் சைட்லேருந்து ஒரு மறுப்பு செய்தி வந்திருக்கலாம், எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம்லாம் இல்லைன்னு அஜித் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாருனா அவருக்கு அந்த எண்ணம்லாம் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அவர் சைட்லேருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் வரலை, ப்ளஸ் அவர் மன்றங்கள் செயல்படக்கூடிய விதம், அவங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக விஜய் அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படி ஒரு செய்தி வந்ததுமே நம்ம மனசுக்குள்ளே வர முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஏற்கனவே நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கே, விஜய்க்கு என்ன ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. திமுக, அதிமுகவை தாண்டி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் ஏராளமாக இருக்குது. தேசிய அளவிலையும் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்னு நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது விஜய்க்கான ஒரு தேவை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. உங்களோட பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடிகர் விஜயை பொறுத்தவரையில் வியாபார ரீதியாகவும் சரி, அவருடைய அந்த பாப்புலாரிட்டி ரீதியாகவும் சரி, இன்னைக்கு ஒரு நம்பர் ஒன் நடிகராக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர் தான் இருக்கார் அப்படின்றத எல்லாருமே ஒத்துப்பாங்க. ரெண்டாவது வந்து விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றது ஒரு சாதாரண அமைப்பாக மட்டுமே அவர் நடத்தணும் அப்படின்றது அவருடைய எண்ணம் கிடையாது. அது வந்து ஒரு அரசியல் கட்சியாக உருவகப்படுத்தணும், அதை வந்து மாற்றணும் அப்படின்றது தான் அவருடைய பிளானில் இருக்கக்கூடிய ப்ரையாரிட்டியாக இருக்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஒரு அரசியல் கட்சியாக தோன்றி அது வந்து அந்த தேர்தலில் போட்டியிடுமா அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாக அது வந்து விஜயுடைய ஐடியாவில் கிடையாது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அப்போ 2026 தமிழ்நாட்டுடைய கள அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உதயநிதி வெர்சஸ் விஜயா, இல்லை விஜய் வெர்சஸ் உதயநிதியா, இல்லை விஜய் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமியா, இல்லை விஜய் வெர்சஸ் வி கே சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனா, இல்லை விஜய் வெர்சஸ் சீமானா, இல்லை விஜய் வெர்சஸ் அன்புமணி ராமதாஸா அப்படின்ற பல கேள்விகள் வருது. அப்போ 2026 வந்து திமுகவுடைய ஒரு சிஎம் ஃபேஸாக எம்கே ஸ்டாலின் தான் இருக்க போகிறாரா, இல்லை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த இடத்த ஆக்கிரமிக்க போகிறாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து திமுகவுடைய முகமாகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளராகவும் திமுக சார்பில் முன்னிறுத்தப்படுறாரு அப்படின்னா, அந்த நேரத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷனை வந்து தரப்போகிறாங்க அப்படின்ற பெரிய கேள்வி இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரையில் இங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸை ஃபில் பண்ணுற அளவுக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக அந்த ரோலை சரியாக ப்ளே பண்ணலை அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. பாஜகவை பொறுத்தவரையில் அது வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கட்சியாக பார்க்குறாங்களே தவிர, அதை தாண்டி ஒரு அக்ரஸிவான ஒரு பொலிட்டிக்ஸ் களத்தில் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது 2026 வந்து அவங்களுக்கு அறுவடையை தருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதனால் விஜயை பொறுத்தவரையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வச்சு அவர் வந்து இயங்கலை அப்படின்றது தான் அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட சொல்கிறாங்க, விஜய் வந்து ஜெயலலிதா கலைஞர்கிட்ட ஒர்க் பண்ண நிறைய மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்டான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட நிறைய கலந்து பேசுகிறாரு. ரெண்டாவது அந்த கட்சிகளுடைய பைலாவை எடுத்து அவர் வந்து டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு பைலா தான் நம்ம வந்து விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஒரு அரசியல் கட்சியாக மாறும்போதும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திராவிட கட்சிகளுடைய பெரிய பலமே வந்து அதோடைய சமூக நீதி பார்வை.
சோசியோ எக்கனாமிக்கல் பேலன்ஸை வந்து சரியாக அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி திட்டங்களை வகுப்பது அப்படின்றதான் திராவிட கட்சிகளுடைய பெரிய பலம். அதுதான் மக்கள் வந்து பெரிய அளவில் இன்ன வரையும் கவர்ந்து இழுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சோசியோ எக்கனாமிக்கல் வந்து எப்படி நம்மளுடைய அந்த பயிலாலையும் இன்க்ளூட் பண்ணுறது, திராவிட அரசியலுக்கு இணையான ஒரு அரசியலை நம்ம முன்னெடுக்கிறது, இல்லை அந்த வழியிலே வந்து தன்னுடைய அரசியலை வந்து நடத்துறது, அந்த மாதிரியான ஒரு பல்வேறு கோணங்களில் வந்து விஜய் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடை வகுத்துட்டு வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவங்களோடெல்லாம் வந்து அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக சந்திக்கிறாரு. அந்த சந்திப்புகள் எல்லாமே வந்து ஒரு க்ளோஸ்டு டோர் இன்ட்ராக்ஷனாக இருக்குது. அது இன்ன வரையும் வெளியே கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் மூலமாக கூட அது வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதில் தெளிவாக இருக்கார். யார் யாரோடெல்லாம் சந்திக்கிறார் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்லை, அவர் வந்து வெளிப்படையாக அது சொல்லவே இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதனால் வந்து 2026 விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டீஷியனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டதுலேருந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு கரிஷ்மாட்டிக் ஒரு லீடருக்கான ஒரு தேவை வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருக்குது. அந்த லீடர்ஷிப் வந்து இன்றைக்கி இருக்கா அப்படின்னு பார்த்தா அது எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மற்ற தலைவர்களுக்கு அது முழு வீச்சில் தமிழ்நாடு முழுவதும் அந்த கரிஷ்மாட்டிக் லீடர்ஷிப்புக்கான அந்த பவர் வந்து இல்லாத ஒரு நிலை இருக்குது. அதை வந்து விஜய் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி இவருக்கு வந்து ஒரு திரைபிம்பம் வந்து ஒரு பெரிய பலமாக இருப்பது இவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை இவர் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பீப்புள் பிராண்டாக இருந்தது, இல்லை ஐடியாலஜிக்கல் பிராண்டாக இருந்தது. பீப்புள் பிராண்டுன்னு நம்ம பார்க்கும்போது எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதே மாதிரி நம்ம ஐடியாலஜிக்கல் பிராண்டுன்னு பார்க்கும்போது அண்ணாதுரை, அதுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி, இவங்க இரண்டு பேரும் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பிராண்டாக இருந்தது. இப்போ அவங்களுடைய ஒவ்வொரு செயல்களும், அது அவர்களுடைய பேச்சாக இருக்கட்டும் எழுத்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவர்களுடைய சித்தாந்தங்களை அழுத்தம் திருத்தமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அவங்க முன்வைத்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி எம்கே ஸ்டாலின் அவர்கள் கூட எடுக்கிறாரு. தனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாப்புலர் இமேஜ் கிடையாது, பட் ஆனால் தன்னுடைய ஐடியாலஜிக்கு இருக்குது அப்படின்றத அவர் நம்புகிறார், சித்தாந்தத்துக்கு இருக்குன்றதை நம்புகிறார். அதனால தான் அவர் வந்து முதல் முறை ஆட்சிக்கு வந்த உடனே வந்து இது திராவிட மாடல் அரசு அப்படின்ற ஒரு புதுவிதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதை வந்து காயின் பண்ணார். ஸோ அப்போ அந்த ஐடியாலஜிக்கல் பிராண்ட் அப்படின்றத மையப்படுத்தி இங்கே ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. இன்னொன்று வந்து பீப்புள் பிராண்டை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் வந்து அரசியல் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும். ஸோ இப்போ அந்த ஸ்பேஸை வந்து விஜய் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறார். நம்மள்கிட்ட வந்து பெரிய சித்தாந்தம் கிடையாது, பட் நம்மளுடைய அரசியல் என்பது திராவிட கட்சிகளுடைய பாணியில் தான் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாரு. இன்னொரு வகையில் அந்த பீப்புள் பிராண்டுன்றது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருக்கும் இல்லை, அந்த ஸ்பேஸை வந்து தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுல வந்து விஜய் தெளிவாக இருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றுறதுக்கு விஜய் நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. அந்த தயாரிப்புகள் அப்படிங்கிறத நம்ம யாரோட பொருத்தி பார்க்கணும்? விஜயகாந்தோட ஸ்டைல் நம்ம பார்த்துருக்கோம். அவர் உள்ளாட்சி தேர்தலில் தொடங்கி அதன் பிறகு கட்சி தொடங்கி அவர் எம்எல்ஏ ஆனது வரைக்கும் ஒரு பயணம் இருக்குது. ரஜினிகாந்தனுடைய ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. 2017 இறுதியில் அறிவித்து அதன் பிறகு மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றின ஸ்டைல் ஒன்று இருக்குது. கமல்ஹாசன் எதுவுமே பண்ணலை, டக்குன்னு வந்தார், கட்சி தொடங்கினார், அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்தாரு, பினராயி விஜயனை பார்த்தாரு, அது ஒரு லான்ச். இப்படி வந்து நம்ம சமீப காலத்து உதாரணம் அப்படின்னா இந்த மூன்று நடிகர்களையும் சொல்லலாம். லாஸ்ட் 20 இயர்ஸில் அரசியலுக்குள்ளே வந்த நட்சத்திர நடிகர்கள்னால் இவங்க மூன்று பேரும். இதில் யாருடைய ரூட்டில் விஜய் தன்னுடைய அரசியல் கட்டமைப்பை உருவாக்குறாரு, தொண்டர்களை எப்படி வழி நடத்துகிறாரு? இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரையும் அவர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து ஒரு நற்பணி பண்ணுற மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன உதவிகள் செய்ய வைக்கிறது அப்படின்றது அவருடைய அந்த நரேட்டிவ் ஸ்டைலாக இருக்குது. அவருடைய அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, அவர் நிச்சயமாக வந்து ரஜினியையோ இல்லை கமலையோ இல்லை விஜயகாந்தையோ உதாரணமாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் வந்து இந்த மூன்று திரைப்பிரபலங்களுக்கும் மைனஸ்னு ஒன்று இருந்தது. இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறது எம்ஜிஆர் ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ் தான் பார்க்குறாரு. ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி இருந்தது, அது நாம் முன்னாடி பேசினோம், பீப்புள் பிராண்ட் அப்படின்னு. அந்த பீப்புள் பிராண்ட் வந்து விஜய்க்கு இருக்கிறதா விஜய் நம்புகிறார். அது ரஜினிக்கு இருந்தது, ஆனால் ரஜினி வந்து அது சரியான நேரத்தில் அவர் யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்ற பிரச்சனை இருந்தது. இப்போ 1996 வந்து ஒரு க்ளோஸ்டு மீட்டிங்கில் ரஜினிக்கு அரசியல் ஆம்பிஷன் இருக்குது அப்படின்னு பேசப்பட்ட போதே ரஜினி வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி அதை உருவாக்கியிருந்தார் அப்படின்னா, இந்த பீப்புள் பிராண்ட் இமேஜில் வந்து ரஜினி ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தமாக இன்றைக்கி அரசியலில் மாறி இருப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் வந்து ரஜினியுடைய அந்த காலதாமதம், ரஜினி வருவார் வரமாட்டார் அப்படின்ற ஒரு குழப்பம்,
அது வந்து அரசியல் ரீதியாக டிஸ்கஷனாக மாறினது. இது எல்லாமே அவருக்கு ஒரு செட்பேக்கை தந்தது. ரெண்டாவது அவர் 2017 அறிவிக்கும் போது ரஜினிக்கு ஒரு சாயம் பூசப்பட்டிருந்தது. ரஜினி வந்து இந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் செய்ய போகிறாரு. ஆன்மீக அரசியல்னால் என்ன? அந்த ஆன்மீக அரசியல் வந்து எதை நோக்கி போகக்கூடியதாக இருக்குது, யாரெல்லாம் இவருக்கு பின்னாடி நின்று பேக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் சாயம் வந்து ரஜினி மேலே பூசப்பட்டது. விஜயை பொறுத்தவரையில் அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் நமக்கு வந்து யாரும் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு சாயத்தை நம்ம மேலே பூசிடக்கூடாது அப்படின்றதுல விஜய் ரொம்ப தெளிவாக இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜயகாந்தை பொறுத்தவரையில் உண்மையாகவே அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கம் கிடையாது. விஜயகாந்த் வந்து ஒரு தீவிரமான கலைஞர் அனுதாபி அப்படின்றது தான் விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய ஒரு இமேஜாக இருந்தது. ஆனால் அவருடைய அந்த கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டது, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து ஒரு தேவையை விஜயகாந்துக்கு திடீர்னு உருவாக்குனது. ஸோ இப்போ விஜயகாந்தை பொறுத்தவரையில் அவரும் வந்து இந்த திராவிட கட்சிகளுடைய பாணியிலே வந்து அவருடைய ரசிகர் மன்றம் வாயிலாக ஒவ்வொரு இடத்துலையும் கொடியை நட்டு, அதே மாதிரி இந்த பூத் கமிட்டி லீடர்ஸ் போட்டு, மாவட்ட செயலாளர்களை போட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணார். அவரால் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அதை மெயின்டைன் பண்ண முடியலை அப்படின்றது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தை வந்து அவர் மெயின்டைன் பண்ணலை அப்படின்றதும் இன்னும் ஒரு சிக்கலாக இருந்தது. மூணாவது, கமல்ஹாசனை பொறுத்தவரையில் கமல்ஹாசன் ஸ்டைல் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிக்கக்கூடியதாக இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, நான் மையத்தில் நிற்கிறேன் அப்படின்றாரு. சென்ட்ரிக் தான் என்னுடைய பொலிட்டிக்கல் வியூ அப்படின்னு சொல்கிறாரு. சென்ட்ரிக்லேருந்து நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா அப்படின்றது பெரிய கேள்வி. நிறைய நேரங்களில் ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து எஸ்ஸும் சொல்லணும் இல்லை நோன்னு சொல்லணும், ரெண்டும் சொல்லாமல் நான் நடுவில் நிற்பேன் அப்படின்னா அதுக்கான தீர்வு வந்து அது ஏற்படுத்தி தராது. ஸோ அது வந்து ஐ திங்க் நாட் வெல் கம்யூனிகேட்டட் டு பீப்புள் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய சிக்கலாக வந்து கமல்ஹாசனுக்கு இருந்தது. கமல்ஹாசனை பொறுத்தவரையில் அவருக்கான இமேஜ் அப்படின்றது ஓவராலாக அவர் வந்து அவருடைய எண்ட் ஆஃப் த கரியர் இருக்கார், அவருடைய படங்கள் சரியாக போகலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, அதனால்தான் அவர் பாலிடிக்ஸ்க்கு வர்றாரு அப்படின்ற நிறைய விமர்சனங்கள் வந்து அவர் சுற்றி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அவர் எடுத்துக்கூடியது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ். விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது. எப்படி வந்து ரஜினிக்கு இருந்ததோ அந்த பெரிய பாப்புலாரிட்டி வந்து விஜய்க்கு இருக்குது. அந்த பாப்புலாரிட்டி, அந்த பீப்புள் பிராண்ட் இமேஜை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது விஜயுடைய அரசியல் கால்குலேஷனாக இருக்குது. இப்போ விஜய் மக்கள் இயக்கம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 140 தொகுதிகளில் வந்து ரொம்ப தீவிரமாக நிர்வாகிகளை வந்து நியமிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 28,000 நிர்வாகிகள் வந்து இதுவரையும் நியமிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய 10க்கும் மேற்பட்ட அணிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிலாளர்கள் அமைப்பு, விவசாய அமைப்பு, மீனவர் அணி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி 10க்கும் மேற்பட்ட அணிகள் வந்து இப்போ நியமிச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ இனி வரக்கூடிய நாட்களில், அதாவது 2024 முன்னாடியே வந்து 234 தொகுதிகளையும் நாங்கள் கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி திராவிட கட்சிகள் வந்து அந்த பூத் கமிட்டி மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி பூத் லெவல்லையும் ஒரு ஃபங்க்ஷனரிஸ், நிர்வாகிகள் இருக்கணும் அப்படின்றதுல விஜய் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த வகையில் அவர்களுடைய அந்த அரசியல் கால்குலேஷன்ன்றது தொடர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு அப்படின்றத பார்க்குறோம். தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளான திமுக, அதிமுக, இவங்க எல்லாருமே இவங்க ஒரு ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் இங்கே பண்ணிட்டு இருப்பாங்க. அது போராட்டங்கள் நடத்துகிற விதமாக இருக்கட்டும், இல்லை தலைவர்களை எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தலைவர்கள் பிறந்த நாள்னு சொன்னால் அந்த சிலைக்கோ நினைவிடத்துக்கோ நேராக போயிட்டு அஞ்சலி செலுத்துறது, மரியாதை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கும். ஆனால் இந்த நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கினப்ப அப்படின்னு பார்க்கும்போது விஜயகாந்த் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணவே இல்லை. இப்போ வரையும் என்ன பண்ணுவாங்கன்னா, கோயம்பேட்டில் இருக்க தேமுதிக ஆஃபீஸில் விஜயகாந்த் ஆக்டிவாக இருந்தப்போ அவர் வந்து ஒரு படத்தை வச்சுட்டு மாலை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அதை பிரேமலதா பண்ணிகிட்டு இருக்காங்க. கமல்ஹாசன் கட்சி தொடங்கின பிறகும் கூட இந்த போராட்ட காலத்துக்கு போய் அரசியல் பண்ணுற அந்த ஸ்டைலே கிடையாது. விரல் விட்டு சொல்லலாம், ஒன்று ரெண்டு போராட்டங்கள் தேர்தலுக்கு பிறகு பண்ணாங்க, இல்லை தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு பண்ணியிருப்பாங்க. யாராவது போராட்டம் பண்ணால் போயிட்டு ஆதரவு கொடுத்துட்டு வெளில வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு வந்துடுவார். அதுதான் அவங்க ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸாக இருக்குது. ஏன்னு கேட்டால், இந்த போராட்டம் பண்ணுறதுலாம் பழைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸு, மக்கள் யார் அதில் கலந்துக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைப்பாங்க. இப்போது விஜய் வந்து மக்களை சந்தித்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கும் போது அவர் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? ஒன்று வந்து அன்னதானம் போடுறது. இது காலங்காலமாக எல்லாரும் தொன்று தொட்டு செய்யக்கூடியது. அன்னதானம் போட்டு அந்த பகுதியில் தன்னுடைய மக்கள் இயக்கத்தை வந்து மக்களோடு இணக்கமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறது, ரத்த தானம் செய்ய சொல்கிறது, கண் தானம் செய்ய சொல்கிறது, இதெல்லாம் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப நாளாக ரசிகர் மன்றமாக இருக்கும் போதுலேருந்தே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவங்க அரசியலுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது முதல் முறையாக ஊடகங்கள் அதிகமாக பேச ஆரம்பித்தது தலைவர்கள் சிலைக்கு மாலை போட தொடங்கினது தான். அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை போடுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறாங்க. அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு தலைவரை மையப்படுத்தி இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற அரசியல் என்னங்கிறத
புரியாமல் விஜய் வந்து இதை பண்ணியிருக்க மாட்டார். இந்திய அரசியலையும் தமிழ்நாட்டு அரசியலையும் அவரை தவிர்க்கவே முடியாது. அவரை பேசுனா எந்த மாதிரியான மக்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கும், இல்லை எந்த மாதிரி மக்கள் அவரை நேசிப்பார்கள், அவரை பேசாமல் தவிர்ப்பதில் என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சு தான் பண்ணியிருப்பார். அவருடைய சிலைக்கு மாலை போட்டதாக இருக்கட்டும், தீரன் சின்னமலை, பாரதிதாசன், காயிதே மில்லத், இப்படி வந்து எண்ணற்ற தலைவர்களுடைய சிலைகளுக்கு அவங்க மாலை போட தொடங்கியிருக்காங்க. அதை வந்து ஒரு ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸாகவும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் வந்து ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து வரப்போகிறாரு, இல்லை திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வரப்போகிறாருன்னா இவரும் ஒரு ட்ரெடிஷ்னலான திராவிட கட்சிகளோட ஸ்டைலில் தான் வராரா, இல்லை தொடக்கம் இப்படி தான் இருக்கும் ஆனால் இது போக போக வேறு மாதிரி மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விஜயுடைய சிலை அரசியலுக்கு பின்னாடி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது 1957 ஒவ்வொரு தேர்தலையும் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து டைனாமிக்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஒவ்வொரு தேர்தலையும், சமூக ரீதியாகவும் மத ரீதியாகவும் மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க, எதை நோக்கி வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து ஆய்வு பண்ணி தான் எதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வாக்குகளாகவும் ஒரு லாயல் கேடர்ஸ் வந்து உருவாவதற்கான ஒரு வாய்ப்பையும் அதை ஏற்படுத்தி தரும் அப்படின்றத மைண்டில் வச்சு தான் அவர் வந்து இந்த சிலை அரசியலை முன்வைக்கிறாரு. அதாவது ஒவ்வொரு தலைவர்களையும் கௌரவிக்கணும், ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் நம்ம வந்து முக்கியமான நபராக கருதணும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த அன்னதானன்ற பேரில் வந்து அவங்க வந்து பிரெட் மில்க் இந்த ரெண்டையும் கொடுக்குறாங்க. இதில் பல விமர்சனங்கள் இருக்குது. யாராவது வந்து பிரெட்டும் பாலும் கொடுத்தா யாராவது வாக்களிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் விஜய் மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் அவங்க தரப்பில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து 2026 தான் அவருடைய கான்சன்ட்ரேஷன், அதுக்காக இப்போலேருந்தே கேடர்ஸ் வந்து நர்ச்சர் பண்ணுறார். அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஃபேன்ஸ் வந்து நர்ச்சர் பண்ணுறார். இப்போ அவங்களால வந்து பெரிய அளவில் ஒரு பொருட்செலவு பண்ணி ஒரு விஷயத்தை அன்னதானத்தை முன்னெடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கடன் சுமையையோ அல்லது ஒரு பொருளாதார நெருக்கடியோ ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் த பேபி ஸ்டெப். எப்படி வந்து பேபி வந்து ஃபஸ்ட்டு ஒரு க்ரோல் ஆகும், அதுக்கு பிறகு எந்திரிச்சு நிற்கும், அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும், இந்த மாதிரி ஒரு பேபி ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைப்போம் முதல்ல அப்படின்றதுனால ஒரு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தராமல் இனிஷியலாக அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு பிரெட்டையும் ஒரு பாலையும் நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட போதும், அது யாருக்காவது வந்து பசியாத்தோம் அப்படின்றது தான் விஜயோட கால்குலேஷன். இந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் இதை அவங்க வந்து எடுக்கிறாங்க. பட் நிச்சயமாக இதே நிலையை அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒரு அதிருப்தியை இல்லை வந்து ஒரு விதமான விமர்சனங்களை வந்து அவங்க சந்திக்க அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்றது ஒன்று. இப்போ விஜயுடைய சிலை அரசியலை பற்றி பேசணும், அதுக்கான காரணத்தை பற்றி பேசணும். இன்னொன்று வந்து விஜயினுடைய படங்களில் அவர் நிறைய விஷயங்களை வந்து ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒன்று வந்து குழந்தைகளை கவருவதற்கான முயற்சி, இரண்டாவது வந்து பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுக்கிறது, ஒரு அண்ணனாகவோ இல்லை ஒரு தம்பியாகவோ ஒரு பொலைட்டான ஒரு நபராக அவர் வந்து முன்னிறுத்துறது, ஒரு சோசியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு நபராக முன்னிறுத்துறது, அந்த மாதிரி ஒரு முயற்சி அவர் தொடர்ச்சியாக அவருடைய படங்கள் எடுத்துகிட்டே இருக்கார். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபேன்ஸ் வந்து அவருக்கு உருவாக்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப மெச்சூர்டான விமன் சென்ட்ரிக் ஃபேன்ஸ் வந்து உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாது எந்த ஒரு சாதியையும் எந்த ஒரு சமூகத்தையும் எந்த ஒரு மதத்தையும் வந்து இதுவரையும் அவருடைய சினிமா படங்களில் காயப்படுத்தியதே கிடையாது. எந்த வகையிலையும் காயப்படுத்தாமல் அவர் நடிச்சிருப்பது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு அஸ்பிரேஷனாக அவருக்கு இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மைனாரிட்டிஸுடைய வாக்குகளையும் அவர் கவர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓவராலாக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா விஜய் எய்ம் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2026 பொறுத்தவரையில் ஒரு தனக்கு இருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டி, அந்த பீப்புள் பிராண்டுன்னு சொன்னோம்ல, அந்த பாப்புலாரிட்டி அடிப்படையில் ஒரு 12 ஒரு 15% வாக்குகளை நம்மளால் பெற முடியும் அப்படின்றது நம்புகிறாரு. விஜய் டார்கெட் பண்ணக்கூடிய வாக்காளர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் யங் ஓட்டர்ஸ், விமன் சென்ட்ரிக் ஓட்டர்ஸ், அப்புறம் வந்து மைனாரிட்டி ஓட்டர்ஸ், அப்புறம் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாக்காளர்கள், அப்புறம் வாய்ப்புகளை எதிர்பார்த்துருக்கக்கூடிய வாக்காளர்கள், இவர்களை வந்து டார்கெட் பண்ணுறது தான் விஜயினுடைய 2026 உடைய வியூவாக இருக்குது, அரசியல் வியூகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.